கணக்கன்பட்டி சர்க்குருவாக மாறி அருள்வாக்கு சொல்லும் இளைஞர். குவியும் பக்தர்கள், நிகழும் அற்புதங்கள். போயிட்டு நான் என்னதான் பண்றதுன்னு வந்து ஐயா கிட்ட அழுத கிட்டயே போலாம் சொல்லி இங்கேயே வந்து நாங்க சரண அடைஞ்சிட்டோம். வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மன கஷ்டம், கடன், நிறைய பிரச்சனை இருந்துச்சு, எல்லாமே இப்ப சால்வ். அப்படியே இறை அன்பும் இறை தேடலும் கொண்ட மெய் அன்பர்களே, வணக்கம். கனம்தோறும் அற்புதங்கள் நிகழ்த்தும் கலியுக மகானான கணக்கன்பட்டி சர்க்குரு மூட்டசாமிகளை பத்தி தொடர்ந்து இறைமை டிவியில பல காணொலிகள் பார்த்துட்டு வரங்க. அந்த வகையில திருப்பூர் மாவட்டத்துல நெட்டிச்சிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்துல கணக்கன்பட்டி ஜீவசமாதியை போன்ற அமைவிடம் நிறுவப்பட்டு வழிபாடுகள் செய்யப்படுது. கணக்கன்பட்டி சர்க்குருவின் பக்தரான புஷ்பராஜ் என்ற இளைஞர் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு இந்த அமைவிடத்தை நிறுவி தினமும் பூஜைகள் நடத்துறாருங்க. இங்கு வரும் பக்தர்களுக்கு கணக்கம்பட்டு ஜீவசமாதி போன்று பிரார்த்தனைகள் நிறைவேறுவதும் தீராத குறைகள் தீர்க்கப்படுவதுமாக பக்தர்கள் கூறுறாங்க. அங்கே போனப்பவே எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு வைப்ரேஷன் மாதிரி, அங்கே ஐயாவோட முழு வைப்ரேஷன் எங்கே கிடச்சிது. அங்கே போய் எங்களுக்கு வேண்டிய ஒரு சில விஷயங்கள் நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் தம்பி இங்கே வந்து இப்போ மறுபடியும் குன்னத்தூர் நெடிச்சிலிப்பாளையத்தில் கோயில் கட்டியிருக்கிறதா சொல்லி, அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் அமாவாசை, பௌர்ணமி, புனர்பூஷம் இது மூணுக்குமே வந்துடுவோம். நாங்கள் வந்து அந்த நைட்டு 12 மணி யாகத்தை எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அதிகாலையில் தான் கிளம்பி போவோம். இங்கே நம்மளுக்கு தங்கறக்கு சாப்பாடு வசதி எல்லாம் இருக்குது. அதேமாதிரி ஐயா கோயிலுக்குன்னு வந்துட்டோம்னா இங்கே பெருசாக ஒன்றும் அவங்க எதுவும் சொல்கிறதில்ல. அவங்க பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி கோயிலை வலது இடமாக அவரே சொல்லுவார். ஒரு 11 முறை 20 முறை சுற்றுங்கன்னு நம்ம கஷ்டங்கள் குறைகள் வந்து அவர் சொல்கிற மாதிரி சுற்றி வரையிலையும் அவர் சொல்கிற மாதிரி ஒரு வியாழக்கிழமை வீட்டில் தீபம் போட சொல்லுவார். மற்றபடி பெருசாக வேறு எந்த பரிகாரம் அவர் சொல்கிறதில்ல. நம்மளால் முடிஞ்சதை தான் அவரும் சொல்கிறாரு. நம்ம அதை பண்ணிட்டு போயில நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் எல்லாமே சரியாயிட்டு வருது. எங்கள் நாட்டு எத்தனையோ பேர் அனாதி இருப்பாங்க, யாருமே இல்லாதவங்க இருப்பாங்க, யார் இல்லையும் கவலைப்படாதீங்க. இங்கே வாங்க, ஐயா இருக்காங்க, காப்பாற்றுனாங்க. நெட்டிச்சிப்பாளையத்துக்கு வாங்க. நெட்டிச்சிப்பாளையம் சிங்கப்பூர் சிட்டின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் வாங்க, யாருமே கேட்க வேண்டியதில்லை. கட்டின துணியோடு வந்தால் இது சொந்த ஆஸ்பத்திரியில் 3 நாள் டைம் சொன்னாங்க, ஜிஹெச்சில் 1 வாரம் டைம் சொன்னாங்க. ரெண்டு பக்கம் இல்லை, வந்து காலையில் வாங்கிட்டு போய் அழுதுட்டு வாங்கிட்டு போனேன். கொண்டு போய் சேர்த்திரு, இல்லைன்னா நல்லா பண்ணிவிடு, என்றனால முடியாதுன்னு சொன்னேன். ஒரே நாள் தான் நைட்டு கொண்டு போய் வச்சேன். காலையில் அம்மாவே எழுந்திரிச்சு பாத்ரூம் போயிட்டாங்க. காட்டுக்கு போறீங்களேன் பேப்பர்ஸ் போட்டு விட்டோம். வீடெல்லாம் காட்டுக்கு பாத்ரூம் போவாங்க. இப்படி போயிட்டு நான் என்னதான் பண்ணுறதுன்னு வந்து ஐயா கிட்ட அழுதேன். ஒரே நாள் தான் வாயில் போட்டேன். 2வது நாள் அம்மா எந்திரிச்சுக்கான்ட்டாங்க. 3வது நாள் அம்மாவே செவுத்தை பிடிச்சி, நான் எந்திரிச்சு நானே போய்கிறேன், நீ என்னை பற்றி கவலைப்படாதேன்னு சொல்லி அம்மாவே அப்படியே நடந்து போயிட்டாங்க. 4 நாள் தான் வீட்டில் இருந்தேன். 5வது நாள் ஆட்டோ வச்சு, சரி நடை நாம் ஐயாவுக்கிட்டேயே போகலான்னு சொல்லி இங்கேயே வந்து நாங்கள் சரண அடைஞ்சிட்டோம். என்ன ஆனாலும் சரி, இருந்தாலும் இல்லைனாலும் ஐயா நீங்கள் தான் சொல்லி நெட்டிச்சி பழத்தில் ஐயா சமாதியில் வந்து நாங்கள் சரண அடைஞ்சிட்டோம். ஐயா தான் இப்போ எங்களை காப்பாற்றுறோம். எங்களுக்கு ஆதரவு ஐயா தான். நெட்டிச்சி பாலத்தில் இருக்கிற ஐயா தான், சர்க்குரு தான். நீங்கள் நம்பி வாங்க, உங்களை கண்டிப்பாக ஐயா காப்பாற்றுவாங்க. காசு வேணும், துணிமணி வேணுங்கிற கவலை இல்லை. இருக்கிறக்கு இடம் இல்லை, எங்களில் இந்த இடத்த நெட்டிச்சி பாலத்துக்கு வாங்க, உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அனாதின்னு யாருமே நினைக்காதீங்க. அனாதிகளுக்கு தான் சர்க்குரு ஐயா ஆதரவு கொடுப்பாங்க. வாங்க. நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த கோயிலுக்கு வரேன். இவங்களோட இன்ட்ரடக்ஷன் மூலியமாக தான் நான் இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தானத்துலேயே சிறந்த தானம் வந்து அன்னதானம் தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த கோயிலில் வந்து நான் அன்னதானம் சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி எல்லாத்துக்கும் வேண்டி நம்பிக்கையை அதையுமே பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். நாங்கள் இங்கே நெடிச்சிபாளையம் சர்க்குரு கோயிலுக்கு வந்திருந்து எங்களுக்கு நிறையா ப்ராப்ளம் இருந்துச்சு, அது எல்லாமே சரியாயிடுச்சு. மன கஷ்டம், கடன், நிறையா பிரச்சனை இருந்துச்சு, எல்லாமே இப்போ சால்வ் அப்படியே வந்துட்டு இருக்குது. அதனால் எல்லோரும் இங்கே வந்து எல்லாத்தோட கஷ்டத்தையும் நிவர்த்தி செஞ்சுக்குங்க. உனக்கு 43 வயசு ஆகி போச்சுங்க. பார்க்காத வைத்தியம் இல்லை, போகாத கோயில் இல்லை. 5 மாசமாக பௌர்ணமிக்கு அமாவாசைக்கு வந்துட்டுருக்கிற உபத்தை கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற, ஆனால் இன்னும் தெளிவாக பேசுறது கிடையாது. அவனாக பேசணுமென்னு தான் நானும் கம்மன்னு இருந்துட்டுருக்கிறேன். ஐயன் அவனை பேச வைக்கணும், அவனே சொல்லணும், தன்னந்தனியே நின்று அவனே சொல்லணும். நானும் படாத கஷ்டப்பட்டுட்டேன், இன்னும் தீந்த வாடு இல்லை. அவனுக்கு எப்போ நல்ல வழிகாட்டுவாரோ அந்த ஐயன் கையில் தான் இருக்குது. முழுசாக ஐயன் நம்பி நைட்டும் பகலும் ஐயனை தான் வேண்டிகிட்ருக்கிற, கும்பிட்டும் இருக்கிற.
வேற எந்த கோயிலுக்கும் போகிறதில்ல, எந்த சாமியும் வேண்டதும் இல்லை, முழுசாக நம்பிட்டு இருக்கிறேன். நீ எப்போ விடுகாலம் கிடைக்குமா ஐயனுக்கு தான் தெரியும். கை கால் சோத்தை கொடுக்குதுன்னு நாங்கள் வந்து ஐயாவை வந்து வந்து தினம் பார்த்துட்டு போகிறேங்க. புல் வெட்டுவோம், வேலை செய்வோம், நாங்கள் அந்த மாதிரி வந்து செஞ்சுட்டு போகிறோங்க. மன நிம்மதி கொடுக்குதுன்னு நல்லா இருக்கிறோங்க நாங்கள். நாங்கள் ஐயாவுக்கு வேண்டி நான் வந்து என்ற கடமை கொடுமை கஷ்டத்துக்காக நான் வந்து இந்த ஐயாவை கும்பிட்டு நான் வரந்திட்டு இருக்கேங்க. என்னை நல்லா ஐயா பார்த்துட்டாங்க. கெண்ணாவில் கூட வந்து சொன்னாங்க, நல்லா நீ வச்சுருக்கணும்மா, நீ நல்லாரு, நான் வந்து நானும் வந்து சேவை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு போகணுங்க சின்ன சாமி கிட்டேங்க. ஏன்னா என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கணுங்க. மேலும் பூஜை நேரங்களில் புஷ்பராஜிக்கு சத்குருவின் அருள்நிலை ஆட்கொண்டு பக்தர்களுக்கு அவர் வாக்கு கூறுகிறார். என்ன சாமி, வந்துட்டாங்க வந்துட்டாங்க சார். பக்தர்களின் முகத்தை பாராமல் திரும்பி அமர்ந்தபடி அவர்கள் எதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள், அவர்களது பிரச்சனைகள் என்ன என்று தாமாக கூறி அதற்கான தீர்வுகள் வழங்குறாருங்க. அவர் சொல்லும் சொல் கணக்கம்பட்டி சத்குருவின் சொல்லாக இருப்பதாக இங்கு வரும் பக்தர்கள் நம்புறாங்க. கால் வலி மாறிமா வா. ஆமா வாங்க, கால் வலி பிரச்சனையாம உங்களுக்கும். உப்பு மஞ்சள் போட்டுங்க, ஒத்தரண்டி ஒத்தரவை. அற்புத மகானான கணக்கம்பட்டி சத்குருவின் அற்புதங்கள் அநேகம். அவர் இருக்கும் இடமெல்லாம் அவரது பேரொருள் பிரவாகிக்கிறது. அன்பர்களே, கணக்கம்பட்டி சத்குருவின் பக்தர்களும் அவரின் தேடலில் உள்ள அன்பர்களும் திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள இந்த அம்மைவிடத்தை தரிசனம் செய்யலாம். கணக்கன்பட்டி சத்குருவின் அருள் பெற்று பெருவாழ்வு வாழலாம். தொடர்ந்து கணக்கம்பட்டி சத்குருவோட திருத்தலங்கள் நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, இந்த காணொலி பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இறை உணர்வும் இறை தேடலும் கூட நான் உங்கள் மருதி விஜயகுமார். நன்றி.